அனுப்புங்கள். மார்னிங். சாரிங்க, எப்படி இவ்வளோ நேரம் தூங்கினேன்னு தெரியல. பரவாயில்லைங்க, இந்தாங்க இந்த காஃபி குடிங்க. தேங்க்ஸ். நீங்கள் என்கிட்ட இவ்வளோ சாஃப்டாலாம் நடந்துக்காதீங்க. காஃபி கொண்டு வந்து கொடுத்தா நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் அப்படியே வீசி எறியணும். இப்போ கூட ஒன்று கெட்டு போல, அந்த காஃபி நல்லா இல்லைன்னு சொல்லி அப்படியே என் மூஞ்சில் ஊற்றுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க, நான் எதுக்குங்க அப்படிலாம் பண்ணும்? இதுக்கு முன்னாடி அப்படி தானே செஞ்சீங்க. நான் எது செஞ்சாலும் தான் உங்களுக்கு பிடிக்காது இல்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அதுதான் நமக்கு நல்லது. நான் நேற்று சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு என்னை பிடிக்காமலே இருக்கட்டும், ரெண்டே நாள் தானே, அதுக்கு என்னத்துக்கு இங்கே மாறணும்? பழைய மாதிரியே நீங்கள் எங்கிட்ட இருந்துக்குங்க. அப்போ நீங்களும் அப்படி தான் நடந்துக்கணும். ஏன் நீங்கள் எதுக்கு எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க? என் மேலே எதுக்கு கேர் எடுத்துக்கிறீங்க? நீங்களும் என்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கோங்க. அதெல்லாம் நான் சாகிற வரைக்கும் முடியாது வேதாஜி. உங்களை பிடிக்காத மாதிரி என்னால் நடிக்க கூட முடியாது. அப்புறம் என்ன மட்டும் அப்படி இருக்க சொல்றீங்க? அது உங்களுக்கு பழக்கமான விஷயம் தானே? இத்தனை நாளா நீங்க என்கிட்ட அப்படித்தானே இருந்தீங்க? பிளீஸ் வேதாஜி, நீங்க பழைய மாதிரி என்கிட்ட நடந்துக்குங்க. நேத்து சொன்ன மாதிரி தான், நாம பிரிய போற நேரத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாசமா நடந்துக்கிட்டா அப்புறம் பிரியும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாள் தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாம்ல. அப்படிதான் நானும் முதல்ல பிளான் பண்ணவேதான். ஆனா திடீர்னு எனக்கு கல்யாணம்னு சொன்னா என்னோட பார்ட்னர்ஸ், என் சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா டவுட் வரும், நிறைய கேள்வி கேட்பாங்க, என்னால சமாளிக்க முடியாது. இப்படி ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணும்னு வையேன், யாருக்குமே டவுட் வராதுல்ல, அதனாலதான் சொன்னேன். அதுவும் போக நாகராஜ் தம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு நீ தான் சொல்ற. அவரு எங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லலையே. அன்னைக்கு எங்க வீட்டுல கோமா வந்து எல்லாத்தையும் உடைச்சது பார்த்தா, அப்படி இருந்தவரு எப்படி ஒரே நாள்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாருன்னு இப்பயும் எனக்கு டவுட் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன்ல வந்து அவர் கலந்துக்கிட்டாருன்னா என் டவுட் கிளியர் ஆயிடும். அவர் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே ஏன் கூடதான் வந்தாருன்னு சொல்றேன்ல, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லம்மா, கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொல்லி முரண்டு பிடிச்சிட்டாருன்னா அவரை பத்தி உனக்கே நல்லா தெரியும். மாத்தி மாத்தி பேசுவாரு, மாத்தி மாத்தி செய்வாரு, அந்த பயம்தான் எங்களுக்கு. இப்போதைக்கு உன்கிட்ட மட்டும்தானே சரின்னு சொல்லியிருக்காரு, நாளைக்கே மாத்தி பேசிட்டா, நாலு பேருக்கு முன்னாடி கமிட்மெண்ட் கொடுத்துட்டா, அவரால மாத்தி பேச முடியாதுல்ல. இல்லவேதா, நாகராஜ் இதுக்கு எப்படியும் ஒத்துக்க மாட்டாரு. இதுக்கே ஒத்துக்கலன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்குவாரு? அவர் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் என்ன, இதுக்கு ஒத்துக்க மாட்டாரா? இல்லவேதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் பேச்ச நம்பி நீ ஏமாந்து எங்களையும் ஏமாத்துருவியோன்னு பயமா இருக்கு. எதுக்கு நீ இப்படிலாம் பேசுற? நான் எதுக்கு உங்களை ஏமாத்த போறேன்? வேதா, நான் சொல்றதே உனக்கு புரியல. நீ எங்களை இன்டென்ஷனா ஏமாத்த வரேன்னு நான் சொல்லல, ஆனா அவர் சொல்றத நம்பி நீ ஏமாந்து உன்னால நாங்க ஏமாந்துருவோமோன்னு பயமா இருக்குன்னு சொல்றேன். அப்படிலாம் ஒன்னும் நடக்காது, என்ன நம்பு, உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். லிசன், நான் உன்னை சென் பர்சன் நம்புறேன், ஆனா நான் நாகராஜ சுத்தமா நம்ப மாட்டேன், அதான் இப்ப என் பிரச்சனை. இப்ப என்ன பண்ணணும்? அந்த கெட் டுகெதருக்கு நாகராஜ் வரணும். நான்
அவர்தான் என்னோட வருங்கால கணவர்னு என் பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நாகராஜ் சம்மதிக்கணும். அவர் வருவார். எப்ப வரணும்? இன்னைக்கு ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங்கா? ஆ, 3 நாளில் கல்யாணம்னா வேற எங்கேயும் டைம் இருக்கு? இன்னைக்கு தான் நான் அதை வச்சாகணும். ஆல்ரெடி நான் எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டேன். ஈவினிங் எல்லாருமே வந்துடுவாங்க. கெட் டுகெதர்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. நாகராஜ் வரணும், அவ்வளோதான். சாயங்காலம் 5 மணிக்கு நாகராஜ் எங்கள் வீட்டில் இருந்தார்னா கரெக்டாக இருக்கும். சரி. பெரிய விஷயம். இப்ப திடீர்னு அவ கெட் டுகெதர் வச்சிருக்கா. போங்கன்னு சொன்னா எப்படி ஒத்துப்பாரு? இவர் வருவாருன்னு வேற நான் மல்லிகா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொல்லி இப்ப இவரை சம்மதிக்க வைக்கிறது சொல்லுங்க வேதாஜி. என்ன ரொம்ப நேரமா வந்து தயங்கி நின்னுகிட்டே இருக்கீங்க? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் வந்ததுல இருந்து நீங்க திரும்பி கூட பாக்கல. எப்படி கரெக்டா நான் வந்ததை கண்டுபிடிச்சீங்க? நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் நினப்பு ஃபுல்லா உங்க மேல தாங்க இருக்கும். அதனால இதுல ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, சொல்லுங்க. என்கிட்ட சொல்றதுல உங்களுக்கு என்னங்க தயக்கம்? இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? நீங்க நான் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சா நான் ஃப்ரீதான். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க மல்லிகா வீட்டுக்கு போகணும். எதுக்கு? ஈவினிங் கெட் டுகெதர் மாதிரி அவ வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அவளோட பார்ட்னர்ஸ் எல்லாம் வராங்களாம். உங்களை இன்ட்ரோ பண்ணணுமா, அதுக்காக தான் வர சொன்னா. என்னங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதான் கல்யாணம் நடக்க போதில்ல, அப்போ அறிமுகப்படுத்திக்க சொல்லுங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? திடுத்துப்புனே எனக்கு கல்யாணம்னு அவங்க கிட்ட சொல்றதுக்கு சங்கடமா இருக்குமா? அதனால தான் இப்படி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கா. நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவளா ஒன்று முடிவு பண்ணி செய்வா, அதை உங்ககிட்ட சொல்லுவா. நீங்க நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க, நான் போகணும், என்னை எதுவுமே கேட்க மாட்டீங்களா? சாரிங்க, அவள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது என்னால் எதுவும் சொல்ல முடியல. அவள் கேடிங்க, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் அப்படி தான் பண்ணுவா. உங்களை எப்படி அடிக்கணும், என்னை எப்படி வளைக்கணும், அது எல்லாமே அவளுக்கு நல்லாவே தெரியும். இதையெல்லாம் தெரிஞ்ச நீங்க அவளுக்கு ஒரு அடிமை மாதிரி இருக்கீங்க பாருங்க. அதாங்க எனக்கு ஏன்னு புரிய மாட்டேங்குது. 6 மணிக்கு ஃபங்க்ஷன், நீங்க 5 மணிக்கு அங்க இருக்கணும். நீங்க இப்பெல்லாம் ரொம்பவே ஸ்மார்ட்டுங்க, காரியத்திலே கண்ணா இருக்கீங்க. ஆனா என்ன, அது ஒரு கெட்ட காரியமா இருக்கு. சரி ஓகே, நான் போறேன். ஆனா நீங்களும் என் கூட வரணும். நானா? நான் எதுக்கு? நீங்க கூட வந்தா நான் போவேன், இல்லைனா போக மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டங்க. என்னடா திடீர்னு காலையில போன் பண்ணி ஈவினிங் ஒரு கெட் டுகெதர் இருக்குன்னு சொன்னாலே என்னவா இருக்கும்னு உங்க எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி. பார்ட்டியே சர்ப்ரைஸ் தான், அதுல என்ன இன்னொரு சர்ப்ரைஸ்? உங்க எல்லாருக்கும் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கெட் டுகெதர். மீட் மிஸ்டர் நாகராஜ், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மல்லிகா, கங்க்ராட்ஸ். ஓ, தேங்க்ஸ்.
மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். என்ன மல்லிகா, உங்க உட்டி ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. அவர் கொஞ்சம் ஷை டைப், பழக ஆரம்பிச்சிட்டாருன்னா பேசிக்கிட்டே இருப்பாரு. இல்ல ஓ, அப்ப பழகிடுவோம். ஏய், நான் அவங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு இல்ல. ஆமா, கல்யாணம் எப்போ? அத சொல்றதுக்காக தானே இந்த கெட் டுகெதர். எங்க என்ன சொல்ல விட்டீங்க? வர 24. நைஸ். கமிங் 24 தா? ம், ஆமா. ஏய், இன்னும் 3 நாள் தான் இருக்கு, இப்ப சொல்றேன். சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. தான் ஆக்சுவலா கல்யாணம் ரொம்ப சிம்பிளா கோவில்ல தான் நடக்க போகுது, அதனால யாரையும் பெருசா இன்வைட் பண்ணல. பட் ரிசப்ஷன் நீங்க எல்லாருமே வரணும், ரொம்ப கிராண்டா நடக்க போகுது. எஸ், கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா வந்துடுறோம். கேக் கட் பண்ணுங்க, பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஷியோ. மிஸ்டர் நாகராஜ், மல்லிகா உங்களுக்கு கேக் ஊட்டினாங்கல்ல, நீங்களும் கேக் ஊட்டி விடுங்க மல்லிகாக்கு. என்ன மல்லிகா, அவர் கேக் ஊட்டுறது கூட இவ்வளவு வெக்கப்படுறாரு. எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. Carry on. Enjoy yourself. அக்கா போய் பார்த்துக்கோ. நாகராஜ், என்ன தனியா நிக்கிறீங்க? எங்க கூட பார்ட்டியில கலந்துக்கலாம்ல. என்ன பாஸ், இதுக்கு வெக்கப்படுறீங்க? வாங்க, வந்து மல்லிகா கூட நில்லுங்க. குடிக்க தானே வந்த, போயிட்டு குடிப்போ. சார் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க சார். எடுத்துக்கோங்க சார். போய் மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க. ஓகே மேம். யாருக்கும் சாப்பாடுல எந்த குறையும் இருக்க கூடாது. ஓகேவா? சரி, எல்லா கெஸ்டையும் கரெக்டா ஹேண்டில் பண்ண. சரி மல்லிகா, நான் பாத்துக்கிறேன். மல்லிகா, யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? தோ உன் உட்பி பக்கத்துல நிக்கிறாளே அந்த பொண்ணு.
யார் அந்த பொண்ணு? அவங்க எங்க வீட்டு சர்வன்ட். சர்வன்ட் எதுக்கு உட்பியோட க்ளோஸா நிக்கிறா? மாப்பிள்ள அவங்க கிட்ட ஏதோ கேட்டிருப்பார் போல இருக்கு. நான் என்னன்னு போய் பாக்குறேன், நீங்க போங்க. போங்க. வேதா, நீ கொஞ்சம் வாயே. என்ன வேதா பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? என்னாச்சா? இப்ப நீங்க அவரை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பிளான்? எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? ஐயோ, இல்லையே. அப்புறம் என்ன? எல்லாரும் இருக்கும்போது நீங்க இப்படி நடந்துகிட்டா கேக்குறவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? சரி, நீ முதல்ல எதுக்கு அவர் கூட வந்த? அவர் மட்டும் தனியா தானே அனுப்பி வைக்க சொன்னோம்? நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அவர் தான் கூட வர சொன்னாரு. நீ நாகராஜ் தம்பி கிட்ட பேசினா பாக்குற எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அதை வச்சு நாகராஜ் தம்பி பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவாரு. இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இரு. அவர் கூட நீ நிக்கிறத பார்த்துட்டு யார் என்னன்னு கேட்டாங்க. நீ இந்த வீட்டு வேலைக்காரேன்னு சொல்லி வச்சிருக்கேன். எதுக்கு அப்படி பாக்குற? வேற வழி இல்லாம அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. நீ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. வா என் கூட. அண்ணே, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? வச்சாச்சு மேடம். வேதா, வா வா. வேதா, இந்தா இத போய் அங்க நிக்கிறவங்களுக்கு கொடு. ஓகேவா? ஒரு வேலைக்காரி அடிச்சதுக்கு எதுக்காக உங்க வீட்டுக்காரர் இப்படி பிஹேவ் பண்றாரு? யார வேலைக்காரி? அவங்க என் பொண்டாட்டி. வாங்க வேதாஜி, போலாம் போலாம். என்னாச்சு மல்லிகா, உனக்கு என்ன குறை? எதுக்காக அடுத்த ஆபரேஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்? மொதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது அதையும் அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறாளே, ஏதோ சம்திங் ராங். திடீர்னு கல்யாணம்னு சொல்லும் போது எனக்கு டவுட் இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ விவகாரம் இருக்குன்னு நினைச்சேன். அது இதுதானா? ஏன் மல்லிகா, நம்ம ஊர்ல பொண்ணுக்கு தான் பஞ்சம், மாப்பிள்ளைக்கு என்ன பஞ்சமா என்ன? ஏன் இன்னொருத்தி புருஷன் மேல ஆசைப்படுற? மாப்பிளைக்கு பஞ்சம்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க? வாங்க போலாம். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடி, இவ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். அவமானம் உடனே கால் பண்ணி அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பா? நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? பைத்தியம் பிடிச்சிச்சா இல்ல அறிவில்லாம போச்சா? நான் தான் பேசுறேன், நம்ப முடியலையா? கொஞ்ச நாளா நீங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டு தாங்க இருக்கு. இன்னைக்கு நான் கேட்டுட்டேன், அவ்வளவுதான். அங்க உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கும் அவ உங்களை நடத்தின விதத்துக்கும் அவ தாங்க உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்.
அதை விட்டுட்டு அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. அவ உங்க கால் தூசு வருவாளாங்க, அவளுக்கு போய் நீங்க விழுந்து விழுந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சூனிங்கன்னு வச்சுட்டாளாங்க உங்களுக்கு, நீங்க எங்க அவளுக்கு போய் அடங்கி போறீங்க? எனக்கு நீங்க உடனே நான் பண்ணதுதான் தப்புன்னு காரணம் சொல்லாதீங்க. அப்படியே நான் தப்பு பண்ணிருந்தாலும் நான் தாங்க அடங்கி போனோம், நீங்க எங்க அவகிட்ட அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு நல்லது செய்யற நல்லது செய்யறேன்னு சொல்லி நீங்க தேவலாம எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லனா எதுக்குங்க அவ வீட்ல உங்களை வேலைக்காரி மாதிரி நடத்தணும்? அவ ஏன் அப்படி நடத்தணும்? மல்லிகா என்ன அதை செய்ய இதை செய்யணும் எதுவும் சொல்லலையே. மல்லிகா சொன்னாலும் மல்லிகா வீட்டுல இருக்கவங்க சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதானே. நானும் பாத்துக்கிட்டு தாங்க இருந்தேன். அந்த குந்தாணி உங்களை வேலை வாங்கிட்டு இருந்தா. ஒரு பார்ட்டியில ஹெல்ப் பண்றதுல என்னங்க தப்பு? ஹெல்ப் பண்ண நினைச்சு வேலை சொல்றதுக்கும் ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றதுக்குமா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? அந்த குந்தாணி பிளான் பண்ணி வேலைக்காரி மாதிரி உங்களை நடத்தலாம், அது உங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க தான் பெரிய தியாகியாச்சே. நீங்க தியாகம்னு நினைக்கிறதெல்லாம் அது உங்க இளிச்சவாய்த்தனம்னு நினைச்சு அவ உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு எப்பதான் புரிய போகுதுன்னு தெரியல.